இப்போது இப்போ வரைக்கும் இல்லை எப்போ வரைக்கும் எல்லாருமே வெயிட் பண்ணுறது ஒரே ஒரு தான் நோ நோவே ஓம் ட்ரெயிலருக்கு அது மட்டும் இல்லாமல் ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணுங்கடா வினிங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ ஆஷ் டேக் ரிலீஸ் தட் ஸ்பைரமே நோவே ஓம் ட்ரெய்லர் சோனி அப்படின்னு சொல்லி எல்லோரும் ட்ரெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கும்போது சின்னதாக ரூமர் பிளாட் தான் ஸோ இந்த பிளாட் எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த லீகோ டாய்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அது வந்துச்சு சில லீக் இருந்துச்சு பட் உண்மையில் காஸ்டியூம் சூட்லாம் வேறு லெவல் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த டாய் ஒரே ஒரு டாய் குறிப்பிட்டு எல்லோரும் மார்க் வச்சு சொல்லலாம் ஸோ நானும் சொல்லியிருக்கேன் ஒரு க்ரீன் கலர் மிஷின் கில்லர் ஸோ கொள்றதுக்கு கூட வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போன வீடியோவில் மென்ஷன் பண்ணிப்பேன் ஸோ அதை மிஷின் கில்லர்னு சொல்லி எல்லோரும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அதோட முக்கியமான வேலையை ஸ்பைரமான கொள்வது தான் அப்படின்னு சொல்லியும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ ஸ்பைரமான மல்டிவர்ஸில் இருந்து இது இங்கே வந்திருக்கு அதுவும் நம்ம டாமால் அண்ட் ஸ்பைரமான எம்சியூவில் இருக்கிற ஸ்பைரமான கொல்றதுக்கு வந்திருக்கு அது எப்படி இங்கே வந்திருக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் அது அது மட்டும் இல்லாமல் அந்த மிஷினோட ஹிஸ்ட்ரியும் பார்ப்போம் ஸோ அது எப்படி நம்ம காமிக்ஸில் அக்யூரேட்டாக வந்திருக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு எதுக்காக அதை உருவாக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் ஸோ ஆரம்பிக்கலாமா ஆனால் ஆவலாக எதுக்காக இருக்கும் நம்ம மல்டிவர்ஸ் சொல்ல போனால் நிறைய ஸ்பைரமேன் வர போகிறாங்க அப்படிங்கிறது ரூமரில் இருக்குது பட் அதை கன்ஃபார்ம் பண்ணணும்னா ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணுங்கிறார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் டாக்டர் ஸ்டேன் வேறு இருக்கா டாக்டர் ஸ்டீன் வேறு மல்டிவர்ஸை கண்ட்ரோல் ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது ஒரு சைடு நம்மளுக்கு டாக்டர் ஸ்டீன் டூலேயே தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வாங்குவர வரப்போகிறா அவரோட டாகியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது அந்த கில்லர் மிஷின் அதோட பேர் என்னன்னா ஸ்பைடர் ஸ்லிண்டர்வாங்க ஸோ உண்மையில் அது எதுக்காக உருவாக்கப்பட்டதுனால் ஸ்பைட்ரமேனே கொள்வதுக்காக தான் எந்த இதில் ஆரம்பித்தாங்கன்னா அமேசிங் ஸ்பைட்ரமன் ஆஷ்டாக் ஃபிஃப்டின் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல தான் இந்த காமிக்க ஆரம்பித்தாங்க ஸோ சொல்ல போனோன்னா அதை உருவாக்குனதே ஸ்பைட்மேனை கொள்வதுக்காக தான் யார் உருவாக்குனானா டாக்டர் ஸ்மித் என்ன ஸ்மித்து சாரி ஸ்ப்ளெண்டர் ஸ்மித் இதுக்கு இதை பண்ணுறதுக்கு பே பண்ணது யாருன்னா ஜே ஜோனா ஜேம்சன் அப்படின்னு சொல்லி அந்த காமிக்கில் சொல்லியிருப்பாங்க படத்தில் எப்படி காமிப்பாங்கன்னு தெரியல ஆனால் அதுக்கான ரூமர் பிளாட்டாக நான் பரவ சொல்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் இவர் இதை தடவை டிசைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு ரோபோட்டை ஸ்பைடர் மேனை கொள்வதுக்கு அனுப்புறாரு பட் அந்த ரோபோட் வந்து ஸ்பைடர் அசால்ட்டாக டிஃபீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ரோபோட்டை அப்கிரேட் பண்ண ஆரம்பிக்காரு பல இடத்த ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிக்காரு அப்படியே போய்ட்டு இருக்கும்போது இவரோட காலம் முடிஞ்சு போகுது ஸோ இறந்து இவருக்கு இவருக்கப்புறம் இவரோட பையன் வரான் ஆல்ஸ்டன் ஸ்மித் ஸோ இவரும் அவர் அப்பா மதியே தான் ஸோ ஆனால் அப்பா வந்து ஒன்று உருவாக்குனால் பையன் பழைய இதை உருவாக்கி ஸ்பைரம் மணக்குள்ளே அனுப்புகிறான் ஸோ இதுதான் அந்த மிஷினோட ஒரே ஒரு ஆர்ஜின்னு சொல்ல போனோன்னா நம்ம மார்வல் காமிக் யூனிவர்ஸில் காமிச்சது ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது சினிமேட்டிக் யூனிவர்ஸில் எப்படி காமிக்க வாய்ப்பு இருக்குது ஸ்பைடர் சிலிண்டர் அந்த கில்லர் ரோபோட் அந்த ரோபோட் வந்து உண்மையில் உருவாக்கப்பட்டது ஸ்பைட்ரமனை கொள்வதுக்கு ஸோ பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைட்ரமனுக்கு இப்போ எல்லோரும் தெரியும் ஸோ அதை பீட்டர் பார்க்கரை கொள்வதுக்கு அதை டிசைட் பண்ணாங்க பட் அது வந்தது மல்டிவர்ஸ்லேருந்து சொல்லப்போனால் போனோன்னா மல்டிவர்ஸ்லேருந்து வந்திருக்கு உண்மையில் இதை கிரியேட் பண்ணது வந்து ஸ்பென்சர் ஸ்மித் இல்லைனா அவரோட பையன் ஆல்ஸ்டர் ஸ்மித்தாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த ப்ராஜெக்டில் ஒருத்தர் இன்வால்வ் ஆகியிருக்காரு எல்லாருக்குமே தெரிஞ்ச டாக்டர் ஆக்டோ ஆக்டோபியஸ் ஸோ இவங்க ரெண்டு ஒரு பையன் இல்லை அப்பா ரெண்டு பேரில் யாராவது டாக்டர் ஆக்டோபியஸ் கூட ஒர்க் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த ஒர்க்லேருந்து வந்த மாடல் தான் இது அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ஆக்டோ ஆக்டோபியஸ் வந்து அவரோட அந்த கைகளை இதோட மாடலை அதே சேம் ப்ராஜெக்டில் எடுத்து அவருக்கு தனியாக அந்த கைகளை உருவாக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த ரூமரில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்தால் நல்லாயிருக்குமா ஏன்னா இந்த படத்துக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லியும் ஒரு ஒரு சின்ன லிஸ்ட் எடுத்துருப்பாங்க உண்மையில் ஸ்பைடர்மேன் யாருன்னு இப்போ எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் மல்டிவர்ஸ் கான்செப்ட்னால இதே அழகாக புகுத்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பீட்டர் பார்க்கர் அதான் ஸ்பைட்ருமேன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ இதுவும் அழகாக அதை டச் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும் இது எப்படி மல்டிவர்ஸ்லேருந்து வந்திருக்கு அப்படின்னா என்ன கான்செப்ட்லேருந்து சொல்லுவாங்கன்னு சொல்லணும்னா ஸ்பைட்ரை மேனை கொள்றது தான் ஏதோ ஒரே ஓகே ஸோ மல்டிவர்ஸ் டு மல்டிபர்ஸ் ஒவ்வொரு டைமென்ஷனாக ட்ராவல் பண்ணி அங்கே இருக்கிற ஸ்பைரமே கொள்ள வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் டாம்பே மக்வர் ஸ்பைட்மேன் ஆன்ட்ரு கர்பிட் ஸ்பைட்மேன் இதோட கனெக்ட் பண்ணி வரதுனால இவங்க கூட அழகாக கனெக்ட் பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்லியும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க இதை எப்படி டாக்டர்ஸ் சேஞ்சும் ஊடக இருக்கார் சொல்ல போனோன்னா அந்த லீகோடாய் ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ முன்னாடி ஃபர்ஸ்டே காமிச்சிருப்பேன் சண்டை போடுறது இது கூட தான் அதுவும் நம்ம பீட்டர் பார்க்கர் எம்ஜே வாங் டாக்டர்ஸ்டீன் இவங்க நாலு பேருமே இருக்கிற ஒரே இடம் டாக்டர் ஸ்டீண்டோட அந்த முக்கியமான இடம் தான் ஸோ இது வந்து மேக்ஸிமம் நடு பக்கத்தில் வர மாதிரி இருக்கலாம் அதுக்கப்புறம் கடைசி எண்டிங்கில் வந்து நிறைய வில்லன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் ஆக்டோபியஸ் இருக்கலாம் நம்ம ரெய்னோ இருக்கலாம் ரெய்னோ இருக்கலாம் ரெய்னோ டீஸ் பண்ணிட்டு தான் வராங்க ஸ்கார்பியோனையும் டீஸ் பண்ணிட்டு வராங்க வருவாங்களாம் தெரில பட் வல்ச்சருக்கு அந்த ஒரு டிசைன் இருக்குல்ல உண்மையில செமையாக தான் இருக்குது ஸோ அவரும் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் நம்ம க்ரீன் கிராப்ளின் அவரும் வருவாரா அப்படிங்கிறது எல்லாமே ரூமரில் தான் இருக்குது பட் எல்லாமே கன்ஃபார்ம் ஆனால் ஒரு ட்ரேயை விடுங்கடா என்ன அப்படின்னு தான் கேட்க வேண்டியதாக இருக்குது விட்டால் நல்லாயிருக்கும் அதை பார்த்தா தான் நம்மளுக்கு எல்லாமே தெரியும் நேற்றே மாதிரி தான் நேற்று அந்த தியரி படித்ததுனால டக்குன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாமல் அதேபடி தான் அந்த தியரியும் போயிட்டு இருந்தது லோக்கி சீரீஸில் அதே மாதிரி இந்த ஸ்பைரமனுக்கும் அந்த தியரி படித்தேன் ஸோ இந்த பிளாட்டை பார்த்தேன் அதனால் சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் ஸோ இவ்வளோ தான் இது வரவும் செய்யலாம் வராமையும் போகலாம் ஸோ இப்போதைக்கு என்னால் அளவுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் பா பாய்